Hello students, welcome to my channel Chocobus Solutions. Okay, today we are going to see about term 2 new syllabus science and for class 3. Okay, in this class we are going to see about the first lesson food. Whatever we are taking for energy, it is food. Food vandu energy kaga eduthukkuvom first reason and food we are taking for to லீவ் இல்லையா நம்ம வாழ்றதுக்காக ஃபுட் எடுத்துக்கிறோம் ஓகேயா ஸோ அந்த ஃபுட் லெசன் பற்றி தான் நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஓகே ஷால் வி ஸ்டார்ட் த கிளாஸ் டுடே ஓகே இது ஃபுட் நியூட்ரியன்ஸ் ஓகே வாட் இஸ் திஸ் ஃபுட் நியூட்ரியன்ஸ் அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வை டூ யூ ஈட் எவ்ரிடே வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ டோன்ட் ஈட் சம்டைம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் வந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்றீங்க ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ நமக்கே தெரியும் இல்லையா சாப்பிடலன்னா டயர்டாயிருவோம் நல்லா பசிக்கோ இல்லையா ஸோ தட் இஸ் த ரீசன் இல்லை ஸோ அதான் கொடுத்துருக்காங்க எவ்ரிடே வி ஃபீல் ஹங்க்ரி அண்ட் தென் ஈட் சம்திங் ஓகே ஸோ நம்ம டெய்லியும் நமக்கு பசிக்கும் ஸோ அதனால நம்ம வந்து சாப்பிட்றோம் அவர் பாடி இஸ் டெல்லிங் அஸ் தட் இட் நீட்ஸ் ஃபுட் வை டூ வி நீட் ஃபுட் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம பாடி வந்து நம்மளை வந்து சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும் இல்லையா ஸோ அதனால அப்போ எதுக்கு நமக்கு ஃபுட்டு தேவை அப்படிங்கிறதுக்கு இந்த த்ரீ ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுதான் வந்து அந்த த்ரீ ரீசன்ஸ் வை டு வி நீட் ஃபுட் அப்படிங்கிற க்வெஸ்டின்க்கு அதாவது ஃபுட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி டு ஒர்க் அண்ட் பிளே எஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா நம்ம வேலை செய்யறதுக்கும் விளையாடுறதுக்கும் நமக்கு வந்து எனர்ஜி தேவை ஸோ எனர்ஜி தேவை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட் வந்து எடுத்துக்கணும் ஓகே அதே போல் ஃபுட் பில்ட்ஸ் அவர் பாடி நமக்கு வந்து பாடி பில்ட் பண்ணுறதுக்கு பில்ட் அப்படிங்கிறது என்ன இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அம்மா அப்பா வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் வச்சு வீடு கட்டுறோம் இல்லையா ஸோ அப்போ வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் நம்ம பாடி வந்து பில்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன செங்கல் சிமெண்ட்டில் வச்சு கட்ட முடியுமா நம்ம பாடியை நோ இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாடி பில்ட் பண்ணுறதுக்கு இட் சப்போர்ட்ஸ் ஓகே அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால வி நீட் ஃபுட் ஓகே அடுத்தது ஃபுட் கீப்ஸ் அஸ் ஹெல்த்தி எஸ் ஹெல்தி அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா இந்த வேர்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியோ ப்ளே பண்ண முடியோ இதெல்லாமே நடக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஃபார் வாட் டு கீப் அஸ் ஹெல்த்தி ஓகே So these are the three points. Why do we need food? Next one, we eat different food items. Some are raw and some are cooked. Yes. சிலது வந்து நம்ம வந்து ராவாகவே சாப்பிட்ருவோம் ரா அப்படின்னா பச்சை காய்கறிகள் நம்ம செலவோம் சிலது வந்து குக்குடாக சாப்பிட்றோம் அதாவது வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா ஸோ பச்சை காய்கறிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே தெரியும் கேரட் அப்படியே சாப்பிடலாம் நிறைய பேர் வெண்டைக்காய் அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ தக்காளி இதெல்லாமே நம்ம அப்படியே டைரெக்டாகவே எடுத்துக்கலாம் சாலட் மாதிரி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க சில காய்கறிகள் வந்து குக் பண்ணி தான் சாப்பிட முடியும் ஈச் ஆஃப் தீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் கண்டெய்ன்ஸ் டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்லயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா தேர் ஆர் ஃபைவ் மெயின் நியூட்ரியன்ஸ் இன் அவர் ஃபுட் இல்லையா நம்மளோட ஃபுட்லேயே வந்து ஃபைவ் மெயின் நியூட்ரியன்ஸ் இருக்கு விச் அவர் பாடி நீட்ஸ் ஓகே அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் and fats minerals and vitamins and minerals okay so these are the five main nutrients adha da nam indha lesson la paaka porom okay ah okay adukku munadi world food day enniki oru chinna do you know mari kuduthirukanga parunga when is world food day on october 16th just complete illaya poiduchu october 16th anniki da vandu world food day vandu namakku நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேயா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த மெயின் ஃபைவ் நியூட்ரியன்ஸ் டாபிக் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓகேயா கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன அவர் பாடி நீட்ஸ் எனர்ஜி டு டூ ஒர்க் பிளே அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் இல்லையா ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம பாடி வந்து ஒர்க்கு பிளே பண்ணுற அதே மாதிரி தூங்குறதுக்கு கூட நமக்கு எனர்ஜி தேவை புரியுதா ஸோ எனர்ஜி இல்லைன்னா நம்மளால தூங்கக்கூட முடியாது ஸோ ஈவன் ஃபார் ஸ்லீப் ஆல்சோ வி நீட் எனர்ஜி ஓகே ஸோ அதுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் எனர்ஜி கிவிங் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா ஸோ கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது நமக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபுட் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நல்லா டயர்ட் ஆகாமல் பிரிஸ்காக இருக்கிறது தான் எனர்ஜி அப்படின்னு சொல்றது ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு வந்து என்னென்ன அப்படின்னா ரைஸ் நம்ம ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் எடுத்துக்கோ இல்லையா அது அதே போல் வீட் சப்பாத்தி பூரி இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அது அண்ட் பொட்டேட்டோ
ஓகே பொட்டேட்டோ அப்படின்னா உருளைக்கிழங்கு ஓகே அப்புறம் சுகர் கியூப்ஸ் அண்ட் பிரெட் சுகர் கியூப்ஸ் அப்படிங்கிறது சர்க்கரை நம்ம வந்து காஃபி டீ பால் அதிலெல்லாம் சர்க்கரை போடுறோம் இல்லையா அதுதான் அந்த சுகர் கியூப்ஸ் அப்படிங்கிறது பிரெட் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தெரியும் பார்த்துருப்போம் பிரெட்ஸ் ஓகே அடுத்தது வந்து ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் பில்ட் மெயின்டைன் அண்ட் ரீப்ளேஸ் த டிஷ்யூஸ் இன் அவர் பாடி ஓகே ப்ரோட்டீன்ஸ்ங்கிறது நம்மளுடைய பாடி பில்டிங் நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட பாடி பில்டிங் எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல் சிமெண்ட்லாம் தேவையோ அதே போல நம்மளோட பாடி பில்டிங்க்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் எது ப்ரோட்டீன்ஸ் ஓகே ஸோ இட் பில்ஸ் மெயின்டைன் அண்ட் ரீப்ளேஸ் த டிஷ்யூஸ் இன் அவர் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் பாடி பில்டிங் ஃபுட்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஓகே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் பாடி பில்டிங் ஃபுட்ஸ் ஓகே அண்ட் இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன எக்ஸாம்பிள் ஃபிஷ் அண்ட் மில்க் எக் நட்ஸ் நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சாப்பிடுவீங்க இல்லையா ஸோ அதுதான் அதே போல் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் ஓகே குட்டீஸ் இதுதான் வந்து மெயின் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் வந்து நீங்கள் இது சாப்பிட மாட்டீங்க இது எல்லாமே சாப்பிடுவீங்க ஃபிஷ் எக் ஓகே இதெல்லாம் ஓகே வெரி குட் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேயா எது இந்த ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் அப்படின்னா என்னென்னா நைட்டே வந்து அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா அம்மா வந்து செஞ்சு தருவாங்க அதாவது நைட்டே இந்த மாதிரி பயிர் வகைகள் வந்து ஒரு ஈரத்துணியில் கட்டி வச்சு ஓகேயா நெக்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா அந்த பயிர்ல குட்டி குட்டியா இந்த மாதிரி வால் மாதிரி முளைச்சிருக்கும் புரியுதா ஸோ அந்த பயிர் வகைகள் வந்து எடுத்து நம்ம சாப்பிடணும் ஏர்லி மார்னிங் சாப்பிட்றது பெஸ்ட் ஓகேயா ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் சாப்பிடும்போது ரியலி இட் பில்ஸ் அவர் பாடி வெரி மச் அது குழந்தைங்க நல்லாவே சாப்பிடலாம் ப்ளீஸ் பேரண்ட்ஸ் இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய வந்து செஞ்சு கொடுங்க ஓகேயா ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோட்டீன் ப்ராடக்ட் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபேட் பார்க்கலாம் ஃபேட்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பயந்துக்குவோம் ஐயோ ஃபேட்னா அது வந்து நிறைய எனர்ஜி இருக்கக்கூடியது ஸோ அது வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் பட் ஃபேட்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் எனர்ஜி டு அஸ் ஓகே அதுலேருந்தும் நமக்கு நிறைய வந்து எனர்ஜி கிடைக்குது தே ஆக்ட் அஸ் த பாடிஸ் எனர்ஜி ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் இஸ் த ஃபேட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் த பாடிஸ் எனர்ஜி ரிசர்வாயர் ஃபேட் ஆல்சோ ஹெல்ப் டு கீப் த பாடி வார்ம் டியூரிங் வெரி கோல்டு வெதர் ஓகே நல்ல ஒரு கோல்டு கிளைமேட்ல இருக்கும்போது நம்ம வந்து அம்மா கிட்ட சொல்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா லைக் பஜ்ஜி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ அதுலலாம் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும் ஓகேயா ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட அந்த ஹீட் வந்து ஒரு ஒரு மாதிரி பாடிக்கு வந்து வார்ம்த் கொடுக்குது ஓகேயா எதுக்கு அந்த கோல்டு கிளைமேட்டுக்கு ஓகேயா ஸோ டூ மச் ஃபேட் இன் த பாடி மே லெட் டு ஒபிசிட்டி ஆர் ஓவர் வெயிட் அதாவது இது ஃபேட்டுங்கிறது தேவை தான் பட் அதீத ஃபேட் வந்து எடுத்துக்கக்கூடாது அதிகமான ஃபேட் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகுது ஒபிசிட்டி ஆர் ஓவர் வெயிட் அப்படிங்கிறது அதாவது சின்னதுலேயே வந்து குண்டாகிறது இல்லை அதிகமான வெயிட் போடுறது நிறைய பேர் குண்டாக இருப்பாங்க பட் நாட் ஒன்லி ஃபார் பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த ரீசனால் இருக்காது மேபி ஜீன் ப்ராப்ளம் இருக்கலாம் பட் அது அதர் தன் தட் இந்த மாதிரி அதிகமான ஃபேட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கும் போது ஒபிசிட்டி ஆர் ஓவர் வெயிட் அதிகமாகும் ஓகேயா ஸோ கம்மியாக ஓரளவுக்கு லெவலாக எடுத்துக்கணும் இது எல்லாமே வந்து ஃபேட் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படி தான் ஓகேயா என்னது சீஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா நிறைய பேர் வந்து சாப்பிடுவீங்க அண்ட் சீஸு கீ மீட்டு ஆயில் அப்புறம் இந்த நட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் ஓகேயா ஸோ லெவலாக எடுத்துக்கோங்க ஒபிசிட்டி ஆர் ஓவர் வெயிட் வர மாதிரி சாப்பிடக்கூடாது பட் இட் ஆல்சோ நீட்ஸ் ஃபேட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் எனர்ஜி டு அஸ் ஓகே ஸோ அதனால இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஓகே நெக்ஸ்ட் டாபிக் விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் மாதிரி விட்டமின்ஸும் வந்து நம்மளோட பாடிக்கு தேவை ஓகே இட் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி ஓகே விட்டமின்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டா தான் நமக்கு வந்து எந்த ஒரு டிஃபிஷியன்சி டிசீஸ் வந்து வராது மெயின் லைனே இதுதான் புரியுதா நம்மளோட பாடி வந்து டிஃபிஷியன்சி டிசீஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதாவது இப்போ ஒரு காய்ச்சல் வருதுன்னா கூட அதை காய்ச்சலை எதிர்த்து போராடுறதுக்கு நம்மளோட பாடிக்கு சில சத்துக்கள் தேவை இல்லையா அதில் ஒரு மெயின் சத்து தான் இந்த விட்டமின்ஸ் ஓகே ஸோ அதனால ப்ராப்பராக வந்து நம்ம விட்டமின்ஸ் வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த மாதிரி டிசீசஸ் வந்து எதுவுமே வந்து அட்டாக் ஆகாது ஓகே ஸோ அது என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க கேரட் ஓகே அதே போல் ஆரஞ்ச் அண்ட் கூஸ்பெரி கூஸ்பெரிங்கிறது நெல்லிக்காய் நெல்லிக்காயில் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது ஓகே அண்ட் அதே போல் பப்பாயா பப்பாயா நிறைய குழந்தைங்க சாப்பிட்றது கிடையாது பட் இட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹெல்தி ஃபுட் இதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிட்டா தான் உங்களுக்கு விட்டமின்ஸ் நிறைய சக்தி கிடைக்கும் ஸோ உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் கூட உங்களால் உங்களோட பாடி வந்து அதை எதிர்த்து போராடும் புரியுதா அண்ட் அதே போல் வெரி இம்பார்ட்டன்ட் விட்டமின் என்னது இதுவும் வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை ஓகே பட் இதெல்லாம் நிறைய சாப்பிடணும் என்னது கீரை வகைகள்
ஓகேயா கீரை வந்து ரொம்பவே வந்து விட்டமின் பிளஸ் ஃபைபர் ஃபுட் அது ஓகேயா சோ நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து கீரை சோ அது நிறைய எடுத்துக்கணும் ஓகே இது எல்லாமே வந்து விட்டமின்ஸ் ரிலேட்டட் ஃபுட்ஸ் என்னென்ன கேரட் ஆரஞ்சு கூஸ்பெரி பப்பாயா அண்ட் கிரீன்ஸ் கிரீன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ அதுவும் நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவையாவது கீரை சாப்பிடணும் ஓகே குட்டீஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் மினரல்ஸ் மினரல்ஸ் ஹெல்ப் இன் ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் போன் டீத் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே மினரல்ஸ்ங்கிறது லைக் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் ஓகே நம்மளோட பிளட்டு போன்ஸ் போன்ஸ்னா எலும்பு புரியுதா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டு போன்ஸு டீத் மெயினாக பற்கள் ஓகே ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உதவி செய்யறது இந்த மினரல்ஸ் தான் அதை ப்ராப்பராக வச்சுக்கிறது இந்த மினரல்ஸ் தான் ஸோ அதற்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிக் ஃபிக்ங்கிறது இட்ஸ் அ ஃப்ரூட் ஓகே அண்ட் பி பேரிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா பேரிக்காய் அது ஃப்ரூட் அண்ட் கார்லிக் மெயின் மினரல்ஸ் ஓகே நம்மளோட பாடி வந்து ப்ராப்பராக ரெகுலேட் ஆகணும் அப்படின்னா இந்த பூண்டெல்லாம் நிறைய சாப்பிடணும் ஓகேயா அதே போல் வாழைப்பழம் அதாவது பனானா இங்கிலீஷில் அண்ட் ஆப்பிள் ஓகேயா ஆப்பிள் இஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது நல்லது அப்படிம்பாங்க ஆப்பிள் கீப்ஸ் அ டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கிட்டால் எந்த பாடியில் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஸோ இது வந்து மெயின் ஃபைவ் நியூட்ரியன்ஸ் ஓகே வாட் ஆர் தட் கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஓகே தீஸ் ஆர் த ஃபைவ் நியூட்ரியன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு சின்ன லெட்டர்ஸ் ரைட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த காலமில் வந்து ஃபைவ் சாரி ஃபோர் வந்து ஃபில்அப் பண்ணணும் அதே போல் என்னது பாடி ப்ரொடெக்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ் அதுவும் வந்து இந்த த்ரீ ஐட்டம்ஸ் வந்து இங்கே ஃபில்அப் பண்ணணும் சேம் அதே போல் பாடி பில்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ் பாடி பில்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் இல்லையா ஸோ அதில் வந்து எனி ஃபோர் ஐட்டம்ஸ் யூ ஹாவ் டு ஃபில்அப் ஹியர் ஓகே ஸோ இங்கே சி திஸ் பி சென்சிட்டிவ் மோஸ்ட் சில்ட்ரன் லவ் டு ஈட் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் பர்கர்ஸ் பீஸாஸ் அண்ட் சாக்லேட்ஸ் விச் ஆர் நாட் குட் ஃபார் ஹெல்த் தே மேக் சில்ட்ரன் டு கெயின் எக்ஸ்ட்ரா வெயிட் நிறைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பீஸா பர்கர் இது சாக்லேட்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஹெல்தி ஃபார் ஹெல்த் ஓகே குட்டீஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பாய் மாதிரி தான் நீங்கள் ஃபேட் ஆவீங்க ஓகேயா எக்ஸ்ட்ரா வெயிட் அதிகமாயிடும் ஸோ அப்போ அவங்க உங்களால் வந்து ப்ராப்பராக உங்களோட ஒர்க் வந்து செய்ய முடியாது ஓகேயா ஸோ அவாய்ட் ஹீட்டிங் ஹெல்தி அன்ஹெல்தி ஃபுட்ஸ் சாரி அவாய்ட் ஹீட்டிங் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் அண்ட் ஈட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் டு ஸ்டே ஹெல்தி அப்படிங்கிறாங்க ஸோ அன்ஹெல்தி ஃபுட்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத இந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான் ஓகே அதாவது பர்கர் பீஸா சாக்லேட்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் இதை கம்மி பண்ணிட்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட் மேம் இப்போ நடத்தினேன் இல்லையா அது எல்லாமே நியூட்ரிஷியஸ் தான் இல்லையா ஸோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க அம்மா கிட்ட சொல்லி ப்ரிப்பேர் பண்ணித்தர சொல்லி சாப்பிடுங்க ஓகே ஸோ அதெல்லாம் வந்து வெரி ஹெல்தி நட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க குட்டீஸ் ஓகே ஸோ தீஸ் ஆர் அ வெரி நியூட்ரிஷியஸ் ஃபுட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அ ஹெல்த்தி ஸ்நாக் மே இன்க்ளூட் ஸ்ப்ரவுட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸ் பார்த்தியா ஸ்ப்ரவுட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்டு சாலட்ங்கிறது பச்சை காய்கறிகள் நம்ம வந்து சாலட் பண்ணி சாப்பிடுவோம் இது வந்து ஒரு வெரி ப்ரோட்டீன் ஃபுட் இது இந்த சாலட் வந்து புரியுதா ஸோ இது சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பாய் இந்த அண்ணா நிற்கிறாங்க இல்லையா இவங்கள மாதிரி நீங்கள் நல்லா ஹைட் அண்ட் ப்ராப்பர் வெயிட்டில் இருக்கலாம் புரியுதா ஒரு வேளை நீங்கள் பர்கர் பீஸா சாக்லேட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்னாகும் கண்டிப்பா இந்த அண்ணா மாதிரி குண்டாயிருவீங்க ஓகேயா சோ நோ நீட் டு என்ன சொல்றது கெயின் எக்ஸ்ட்ரா வெயிட் அதிக வெயிட் வந்து போடணும்னு அவசியம் இல்லை ஓகே ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் டாபிக் பேலன்ஸ் டயட் ஓகே ஸோ டயட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஃபுட் வி ஈட் ஓகே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் நம்ம டயட்னு சொல்லுவோம் அதுலேயும் பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் கண்டெயின்ஸ் ஆல் நியூட்ரியன்ஸ் இன் த ரைட் அமௌண்ட் ஓகே பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறது கரெக்டான ப்ராப்பர் அமௌண்ட் வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை தான் வந்து பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ டயட்ங்கிறது நார்மலாக ஃபுட் எடுத்துக்கிறது அதுலேயும் பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறது எல்லா நியூட்ரியன்ஸும் ரைட் அமௌண்ட்டில் எடுத்துக்கிறது ஓகேயா ஸோ இதுதான் பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறது அண்ட் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃபைபர் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஸோ ஃபைபர் அண்ட் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் பாடி ஓகே ஸோ வாட்டர் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி டெய்லியும் 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து யூ ஹாவ் டு ட்ரிங்க் பர் டே ஓகே and it helps in the growth and development of our body okay so nammalude body oda growth and development ku in the diet vandu very important adhaadu plus fiber and water is very important
okay அடுத்து the quantity of nutrients required by our body and their sources can be shown by a food pyramid அப்படினு சொல்றாங்க அதாவது இங்க ஒரு food pyramid கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இந்த food pyramidல நமக்கு என்னென்ன தேவையான டைட் வந்து proper nutrients இருக்கு அப்படினு சொல்லி இதுல வந்து quantity wise கொடுத்திருக்காங்க சோ shall we see this அதாவது the food item that should be eaten in the least amount is kept at the top of the pyramid okay so இதெல்லாம் வந்து கம்மி கம்மியா சாப்பிடணுமோ அது வந்து டாப்ல வச்சிருக்காங்க okay so இத வந்து நம்ம என்ன பண்ணோம் நிறைய சாப்பிறோம் இதெல்லாம் கம்மியா சாப்பிறோம் so very wrong diet இல்லையா அந்த மாதிரி சாப்பிறது balanced diet proper diet அப்படிங்கிறது என்னன்னா இங்க இருக்கு பாருங்க கீழ bottom to top இதுதான் வந்து proper diet okay so மேல இருக்குறது எல்லாமே வந்து கம்மியா சாப்பிடக்கூடிய உணவுகள் கொஞ்சமா சாப்பிடணும் okay first கீழ இருந்து பார்க்கலாம் எது வந்து அதிகமா சாப்பிடணும் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா first box வந்து கீழ இருக்கு அதாவது bottomல rice இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டम्स எல்லாமே சப்பாத்தி பூரி whatever okay so இந்த அதாவது rice wheat இந்த மாதிரி பொருட்கள் ராகி இந்த மாதிரி பொருட்கள் வந்து நிறைய நீங்க எடுத்துக்கலாம் சோ இது வந்து ஹெவி ஐட்டम्स கிடையாது ஓகேயா சோ இது எல்லாமே வந்து ஹெல்தி ஐட்டम्स இது நிறைய எடுத்துக்கலாம் அதே போல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஓகேயா இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் ஓகேயா என்னது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதே போல தேர்ட் காலம் பாத்தீங்க அப்படினா milk வகைகள் அதாவது milk curd இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரியான milk curd இந்த வகைகள் அடுத்து மீட் அதாவது fish நான் வெஜ் ஐட்டम्स ஓகேயா chicken mutton இந்த மாதிரி அதே போல nuts வகைகள் ஓகேயா சோ இதெல்லாம் நமக்கு சில ஃபேட்ஸ் தரக்கூடிய கண்டென்ட் சோ இந்த காலம் ஃபேட் கண்டென்ட் காலம் சோ இது வந்து நம்மளுடைய எனர்ஜிக்கு தேவை இது எப்படி எடுத்துக்கணும் பாத்தீங்களா இதை விட இது கொஞ்சம் கம்மி இதை விட இது கம்மி இதை விட ரொம்ப கம்மி எது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் ஐட்டम्स அதாவது சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் கேக்ஸ் அப்புறம் இந்த மாதிரி டின்ட் ஐட்டम्सல இருக்கலையா பேக் பண்ணி வச்சிருக்கிற ஐட்டम्स இது சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மியா வந்து சாப்பிடணும் புரியுதா அதிகமா வந்து எடுத்துக்க கூடாது ஓகே சோ இது எல்லாமே வந்து பேலன்ஸ் டயட் இந்த பிரமிட் பார்த்து தான் நம்ம ப்ராப்பரா ஃபுட் எடுத்துக்கணும் பட் இத டெய்லி பார்த்து பார்த்து சாப்பிட முடியாது இல்லையா சோ நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க ஓகேயா சோ என்னது கீழ இருக்கக்கூடிய இது வந்து அதிகமா சாப்பிடணும் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸும் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும் ரொம்பவே கம்மியா எடுத்துக்க கூடியது வந்து இந்த ஜங்க் ஃபுட் ஐட்டम्स தான் ஓகேயா ஓகே நெக்ஸ்ட் டாபிக் see here roughage kuduthirukanga very important okay roughage also known as fiber it is an indigestible food that your body cannot absorb abdingiradhu adhaadu sila fiber food nam saapidumbodhu nammaloada body vandu adha accept pannikada puriyuda so andha maari irukkudiya jeeranamagada food vandu enna solluvom abdina roughage abdin solluvom puriyuda roughage so it is present in food such as legumes whole grains and vegetables sila vegetables adhe pola legumes whole grains idellame vandu and பீஸ் வகைகள்ல இருக்கு இல்லையா அது அதே போல ஹோல் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது முழு தானியங்கள் இந்த மாதிரி நம்ம ஏதாவது சாப்பிடும் போது நமக்கு ரஃபேஜ் ப்ராப்ளம் வரும் அதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் அப்படி என்ன அப்படின்னா மில்க் மில்க் இஸ் அ கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் டயட் புரியுதா அண்ட் மில்க் இஸ் அ கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் இப்போ ஒன் டம்ளர் ஆஃப் மில்க் குடிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து ப்ராப்பர் ஃபுல் நியூட்ரியன்ஸ் வந்து அந்த மில்க்ல இருக்கு புரியுதா ஸோ அதோட மீனிங் அடுத்தது மோர் டு நோ பாருங்க கேரட் கண்டெயின்ஸ் என்னென்ன விட்டமின்ஸ் எது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க விட்டமின் என்ன ஃபர்ஸ்ட் என்ன விட்டமின்ஸ் என்னென்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுல என்னென்னலாம் இருக்கு ஏ பி சி டி இ கே ஓகேயா சோ இந்த மாதிரி 6 டைப் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கு இன்னும் நிறைய இருக்கு பட் இதுதான் உங்களோட கிளாஸ்க்கு இது மட்டும் போதும் ஓகேயா 3rd ஸ்டாண்டர்ட்க்கு சோ அது விட்டமின் ஏ வந்து கேரட்ல நிறைய இருக்கு அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் எது இதில் இருக்கு பிரான் கூஸ்பெரி மில்க் சன்ஃப்ளவர் ஆயில் கேபேஜ் ஓகேயா கூஸ்பெரினா நான் அப்படியே சொன்னேன் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது விட்டமின் சி வந்து உங்களுக்கு நிறைய அதில் இருக்கு அதே போல் மில்க் மில்க்கும் அதே போல் மார்னிங் அண்ட் ஈவினிங் குட்டீஸ் வந்து ஒரு டம்ளர் ஆஃப் மில்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேயா ஸோ அதில் வந்து விட்டமின் டி இருக்கு அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அம்மா யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஆயில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல ஸோ அதில் வந்து விட்டமின் இ இருக்கு ஓகேயா அண்ட் கேபேஜ் நம்ம முட்டைக்கோஸ் சாப்பிட்றோம் இல்லையா அதில் வந்து விட்டமின் கே இருக்கு ஓகே குட்டீஸ் ஓகே நெக்ஸ்ட் டாபிக் வந்து லெட்டர்ஸ் ஃபைண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரீஅரேஞ்சில் ஒரு வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க லெட்டர்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி அது வந்து எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இன் திஸ் பாக்ஸஸ் இது வந்து ஒரு பசல் கேம் மாதிரி கிரிட் கேம் ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் ஓகே இது வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் மில்க் வாட்டர் ஓகே கீ ரைஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எக் ஃபிஷ் ஸோ இதெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இட் ஓகே
okay next ku vandu let us do solirukanga design a meal for your lunch appdi solirukanga idu vandu oru chinna health care menu maadhiri kuduthirukanga okay indha menu la you can write whatever healthy food you need unakku lunch ku enna thevayo adu vandu inga ezhuthi just idu oru chinna oru game mari da illaya so unga mummy kitta indha mari prepare oru chart prepare panni you can give it enak lunch ku idu venum mummy endha food la la protein irukku edhila la carbohydrates irukku what are the foods which contains vitamins and minerals and fats edhilala irukku so appdin solli neenga or chart prepare panni unga mummy kitta kuduthina avanga vandu prepare panni kudupanga so adu vandu avangalukku or happy a irukku wow my kid vandu idu or super a indha mari illa pandran appdin sollitu avangalu vandu aasai avangalukku senju kudupanga okay so try this okay kutties idu vandu try panni paருங்க or note and pencil eduthu indha madri my menu appdin potuttu you do it in your notebook okay हेल्थ केयर पिन टाइप ड्रिंक प्लेंटी ऑफ वाटर एवरी डे वी शुड नॉट स्पिल द फूड व्हाइल ईटिंग ओके अल सापोल ओके सो नमक सापा डी कट सापा कम नया ओके अंदमि कुछ नैच पाकन नमक वो अब सापा वो की सीधेमाटोदा सो अगर कवन वो नेक्स्ट टॉपिक मील्स इन अ डे और एतना मील सापड़ो नाम अब पाक मील इज वाट वी ईट ड्यूरींग पर्टिकुलर टाइम ऑफ द डे मील अब टाइम नम सड़ो अम्म मीलिया सो ब्रेकफास्ट नाम सापड़ो मॉर्निंग टिफन कुछ सामने कूटेटे नम टिफन सापड़ोलिया सो नाम वो ब्रेकफास्ट ओके அடுத்தது வந்து லஞ்ச் மத்தியான சாப்பிறோம் இல்லையா இப்ப ஸ்கூலுக்கு போனீங்கன்னா 12:30 லஞ்ச் டைம்க்கு நீங்க சாப்பிறீங்களா சோ அது வந்து லஞ்ச் ஓகே அடுத்தது டின்னர் டின்னர்ங்கிறது நீங்க நைட் சாப்பிடக்கூடிய டிஃபன் அத வந்து நாம என்னன்னு சொல்லுவோம் டின்னர் சோ பிரேக்பாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் தீஸ் ஆர் தி 3 மெயின் மீல்ஸ் வி ஈட் எவ்ரி டே ஓகே சோ இதுக்கு இடையில சாப்பிறது எல்லாமே ஸ்நாக் ஐட்டम्स தான் புரியுதா அத வந்து நம்ம வந்து எந்த லிஸ்ட்லயே ஏத்துக்க மாட்டோம் சோ only 3 மெயின் மீல்ஸ் மட்டும் தான் இருக்கு Yeah. So okay, it is in this page they have given. Do you know? See that the amount of time you should spend for washing your hands each time before eating is at least 20 seconds. At least, நீங்க சாப்பிறதுக்கு முன்னாடி கை எவ்வளோ seconds கழுவு சொல்றாங்க அப்படினா 20 seconds அது நீங்க கை கழுவணும். புரியுதா? இப்படி வந்து பைப் முன்னாடி நீட்டிட்டு அப்படியே போயிர கூடாது. Okay. So 20 seconds soap போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் போகணும். Okay. That is about as long as it takes you to sing the happy birthday song twice. Okay. நீங்க happy birthday song உங்களுக்கு தெரியும் இல்லையா so kutties ah irninga appadina you can sing that song and you can wash your hand appo vandu ungalku bore adikada kai kaluvirukku illaya so it is a good idea illa happy birthday to you and the song ellarkume theriyum illaya so and the song vandu twice paadninga rendu time paadninga appadina that's enough appo ungaloda kai vandu kalvi mudichiralam okay so try it when you wash your hands next time and neenga adutha thadava kai kaluvumbodhu indha method vandu use panni paarenga kandippa ungalku jolly ah irukum so kai kaluvura அந்த கஷ்டமே உங்களுக்கு தெரியாது ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஹாபிட்ஸ் இன் டிஃபரண்ட் பிளேसेस ஓகே வேற வேற நாட்டில இருக்கக்கூடிய ஃபுட் ஹாபிட்ஸ் பார்க்கலாம் ஃபுட் ஹாபிட் ஆஃப் பீப்பிள் அட் எ பிளேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளைமேட் கல்ச்சர் அண்ட் அவேலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அப்படினு சொல்றாங்க அதாவது ஃபுட் ஹாபிட்ங்கிறது ஒவ்வொரு பிளேஸ்ல வந்து வித்தியாசப்படும் இல்லையா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி we eat the food items அதாவது இங்க இருக்கும்போது நம்ம ஹாட் கிளைமேட்டா இருந்தது அப்படினா நம்ம வந்து கொஞ்சம் கோல்ட் ஐட்டம்ஸா எடுத்துக்குவோம் இல்லையா அதாவது லைக் ஜூஸஸ் இளநீர் சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் நாம எடுத்துக்குவோம் இல்லையா அது ஜூஸஸ்ங்கிறது ஹெல்தி ஜூஸா குடிக்கணும் லெமன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் ஓகே அந்த கடையில வாங்கி குடிக்கிற அந்த டின்டு பேக் ஐட்டम्स வேண்டாம் ஓகேயா அதே போல கோல்ட் கிளைமேட்டா இருந்தா ஹாட் பீவரேजेस குடிப்போம் லைக் மில்க் ஹாட் மில்க் ஹாட் காபி ஹாட் டீ இந்த மாதிரி எல்லாம் குடிப்போம் ஓகேயா சோ அதே போல கல்ச்சர் அண்ட் அவேலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அங்க என்ன ஃபுட் இருக்கோ அத வாங்கி சாப்பிடுறது அதே போல கல்ச்சர் ஒவ்வொரு ட்ரெடிஷனலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் ஹாபிட்ஸ் சேஞ்ச் ஆகும் okay for example or example kuduthirukanga in coastal areas people eat lot of seafood coastal areas ngiradhu full ave beach side illaya beach ngiradhu nariya cold climate irukkakudiya or pagudigal da illaya so andha edathila appo enna adhigama saapiduvanga appadina seafood adhaadu fish illa prawns indha maadhiri seafood items irukku illaya idhu vandu adhigama eduthukuvanga okay so they eat seafood items okay india is a big country with a different climate and culture okay
ஸோ இந்தியாவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளைமேட் அண்டு கல்ச்சர் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஃபுட்டு ஐட்டம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் டிஃபர் டிஃபராக இருக்குது. ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ அதில் சில ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சவுத் இண்டியன்ஸ் டிபெண்ட் ஆன் ரைஸ் தால், இங்கே பாருங்க, ரைஸ் தால், கோகனட், ஜாகிரி ஃபார் தேர் ஃபுட் அப்படிங்கிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன் மீல்ஸ், புரியுதா? அதாவது சவுத் இண்டியன் மீல்ஸ் அப்படிங்கிறதுலே நிறைய ஐட்டம்ஸ் கண்டென்ட் ஆயிருக்கும். அதாவது ரைஸு, பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கோ இல்லையா. தால்னா பருப்பு. ஓகே, கோகனட் அப்படிங்கிறது தேங்காய் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஐட்டம்ஸ், அதாவது பொரியல் தேங்காய் போடுவோம், அவியல்னு சொல்லுவாங்க, அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து கோகனட் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஓகேயா? அதே போல் ஜாகிரி, ஜாகிரிங்கிறது அந்த நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி பாயாசம் செய்யறது இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் செய்யறது, புரியுதா? ஸோ இந்த மாதிரி அந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஹென்ஸ் தே மேக் ஃபுட் லைக் இட்லி, சாம்பார், கொழுக்கட்டை அண்ட் பாயசம். இதெல்லாம் வந்து நிறைய மம்மி வந்து செஞ்சுருப்பாங்க வீட்டில் இல்லையா. இட்லி, சாம்பார், கொழுக்கட்டையெல்லாம் உங்களுக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர். கொழுக்கட்டை அண்ட் பாயசம், பாயசம்க்கு பிடிக்காத குழந்தைங்களே இல்லை இல்லையா, எல்லாருக்குமே ஸ்வீட் பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து சவுத் இந்தியன் ஃபுட். ஓகே, அடுத்தது வந்து நார்த் இந்தியன் ஃபுட்ஸ். நார்த் இந்தியன் ஃபுட்ஸ்ல என்னென்ன அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, வீட், ஆனியன்ஸ், மில்க் அண்ட் கர்ட். அதாவது இந்த ஐட்டம் வந்து மேக்ஸிமம் வந்து நார்த் இந்தியன் ஃபுட். ஓகே, அதாவது இங்க இருக்கு இந்த பிளேட்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நார்த் இந்தியன் ஃபுட். அதாவது சப்பாத்தி இருக்கும் அதுல, பரோட்டா அண்ட் லஸ்ஸிங்கிறது கர்டை வந்து நல்லா பீட் பண்ணி அதுல சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, புரியுதா? ஸோ இது வந்து லஸ்ஸி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ், கர்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய அவங்க வந்து நார்த் இந்தியன் பீப்புள் எடுத்துக்குவாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே நார்த், நார்த் சைடுங்கிறது ஹிந்தி, ஹிந்தி பேசுவாங்க இல்லையா, அவங்க அந்த சைடில் இருக்கவங்க வந்து சாப்பிட்றது. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், ஃபுட் ஹேபிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். என்னென்ன ஏஜ் குரூப்ஸ் என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எ பர்சன் நீட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஏஜ் அப்படிங்கிறாங்க. அண்ட் தீஸ் நீட்ஸ் சேஞ்ச் வித் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேயா? ஸோ இந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபுட் எடுத்துக்கிறாங்க. அதே போல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து டிஃபர் ஆகுது. அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரன்னிங் போகிறோம் இல்லை ஒரு அத்லெட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது. அத்லெட்ஸ் மே நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டியூரிங் ட்ரைனிங். அத்லெட்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், புரியுதா? இங்கே இருக்கு பாரு, அத்லெட்ஸ் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி, ட்ரைனிங் போகும்போது எனர்ஜி அவங்களுக்கு தேவைப்படும். யங் சில்ட்ரன் ஷுட் ஈட் எ வைட் வெரைட்டி ஆஃப் ஃபுட். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துருக்கிறீங்க இல்லையா. அதாவது சின்ன சின்ன குட்டீஸ் கூட நிறைய பேர் வந்து ரன்னிங் ரேஸ் போகிறீங்க, காம்படிஷன்ஸ் நிறைய கலந்துக்கிறீங்க, புரியுதா? ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய வந்து தேவைப்படும், அதாவது எனர்ஜி தரக்கூடிய ஹெல்தி ஃபுட்ஸு. ஸோ அது என்ன அப்படின்னா, த ஃபாலோயிங் ஃபுட் ஐட்டம்ஸ் கேன் பி ஈட்டன் பை த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைன் குட் ஹெல்த். ஓகேயா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சில்ட்ரன்ஸாக இருந்தா அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்னென்ன? மில்க், ஹனி, மில்க் பால், ஓகேயா, ஹனினா தேன், ஃப்ரூட்ஸ் பழங்கள், வெஜிடபிள்ஸ் காய்கள், ஹோல் கிரெயின்ஸ், ஹோல் கிரெயின்ஸ்ங்கிறது முழு தானியங்கள், புரியுதா? அப்புறம் எக்கு, முட்டை, ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறது மேம் சொல்லித்தந்தேன் இல்லையா, பயிர் வகைகள், முளைக்கட்டிய பயிர் வகைகள், ஃபிஷ்ஷு. ஓகேயா? ஃபிஷ்ஷு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் சாப்பிடக்கூடிய மெயின் ஃபுட் ஐட்டம்ஸ். அடுத்தது யங் அடல்ட், கொஞ்சம் அண்ணா மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அண்ணா அக்கா பெரியவங்க, அவங்க வந்து என்ன சாப்பிடணும் அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், ஆல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், சீ ஃபுட்டு, அதே போல் ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ், இந்த மாதிரி சீ ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேயா? அதே போல் கிரீன்ஸு, கீரை வகைகள். ஓகே, அடுத்தது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்க் பால் குடிக்கணும். அதே போல் மில்க் ப்ராடக்ட்ஸ், தயிர், சீஸ், நெய், இந்த மாதிரி வகைகள். ஓகேயா? அடுத்தது ஓல்டு அடல்ட், நமக்கு தாத்தா பாட்டியில் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா ஃபைப்ரஸ் ஃபுட்ஸ். ஓகே, ஃபைப்ரஸ் ஃபுட்ஸ் அப்படின்னா நார்ச்சத்து வகைகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ். லோ ஃபேட் டைரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால், தயிர் இதெல்லாமே வந்து கம்மியாக ஃபேட் இருக்கக்கூடியது, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஃபுட்டு வித் லெஸ் சால்ட், அதாவது கொஞ்சமாக இருக்கக்கூடிய சால்ட், அதாவது நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிடுவோம் தாத்தா பாட்டிக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஃபுட் ஐட்டம்ஸில் சால்ட் வந்து கம்மியாக போட்டு கொடுக்கணும். ஓகே, அதே போல் ராகி, திணை அண்டு பேர்ல் மில்லெட், பேர்ல் மில்லெட்டுங்கிறது கம்பு. ஓகே, இதெல்லாம் குடிச்சிருப்பீங்க நீங்கள், கம்பங்கொள்ளெலாம் குடிச்சிருப்பீங்களே, ஸோ அதுதான் அந்த கம்புங்கிறது அதுதான். ராகி தோசை, ராகி பக்கோடா இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஓல்டு அடல்ட், அதாவது வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது, தாத்தா பாட்டிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஓகேயா?
So, okay, cuties. Now we are going to see about traditional food. Okay, traditional food. அதாவது நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸ், நார்த் இந்தியன் மீல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் பார்க்கலாம். ஓகே. அவர் ஆன்சஸ்டர்ஸ் ஆர் ஏட் ஃபுட் தட் வேர் ஈஸிலி அவைலபிள் ஃப்ரம் நேச்சர் விச் லெட் டு ஹெல்த்தி லிவ்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் அப்படிங்கிற தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நேச்சுரா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பயிர் வகைகள், தானியங்கள் இதை வச்சே வந்து அவங்க நிறைய ஃபுட்ஸ் வந்து மேக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க இன்னுமே ஹெல்த்தியாக இருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நேச்சுரல் ஃபுட்ஸ் கண்டிப்பாக வி ஆர் ஆல்சோ வில் பி ஹெல்த்தி. ஓகே. ஸோ என்னென்ன அதெல்லாம் ராகி, ராகி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ராகி ஐட்டம்ஸ், ராகி களி இங்கே இருக்க பாருங்கள், ராகி கூழு, அப்புறம் வந்து ராகி தோசை இதெல்லாம் சாப்பிட்லாம். அண்ட் திணை வகைகள், திணையில் அரிசி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம், சாமை அரிசி அண்ட் குதிரைவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைவாளி அப்படிங்கிறதும் ஒரு ரைஸோட நேம் தான். அண்ட் வரகு அண்ட் கம்பு. ஓகே. ஸோ இதெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ராகி ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகி பால்ஸ் அப்படிங்கிறதா களின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் ராகி பால்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் தோசா, ராகி தோசா, ராகி தோசைலாம் நம்ம நார்மலாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி மம்மி கொடுப்பாங்க. ஸோ அதுதான். அண்ட் ராகி அடை, அடை தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. ராகி சேமியா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓகே. வெர்மிசலி அப்படிங்கிறது சேமியா. அண்ட் ராகி பிஸ்கெட்ஸ். ஓகேயா. ஸோ இதெல்லாமே ராகினால் செய்யக்கூடிய சில ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேயா. அண்ட் கீழே பாரு, டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. டு யூ ஈட் ராகி, குட்டீஸ் கிட்ட கேட்குறாங்க டு யூ ஈட் ராகி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரெல்லாம் வந்து ராகி சாப்பிட்றீங்க, ராகி களி, ராகி தோசை இதெல்லாம் யார் சாப்பிட்றீங்க. ஓகே. ஆஃப் ஆல் த செரல்ஸ் வி ஈட், ராகி இஸ் த பெஸ்ட் பாடி பில்டர் அண்ட் த டிசீஸ் ஃபைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இது எல்லா ஐட்டம்ஸ் விட இந்த ராகி வந்து நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. பெஸ்ட் பாடி பில்டர், ப்ரோட்டீன் மாதிரி ராகி வந்து நமக்கு வந்து பாடி பில்டிங்காக இருக்கக்கூடிய. அண்ட் அதே போல் டிசீஸ் ஃபைட்டிங், டிஃபிஷியன்சி டிசீஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ குட் ஃபுட் அப்படின்னு வந்து ஹோம் கார்டன். ஹோம் கார்டன் அப்படிங்கிறது வீட்லேயே நம்ம வந்து சில செடிகள் வளர்த்து அதுலேருந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்கறிகள் இல்லை கீரை வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றது. ஓகே. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். கல்டிவேஷன் ஆஃப் க்ராப்ஸ் இன் எ ஸ்மால் அவைலபிள் பிளேஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இஸ் நோன் ஆஸ் எ ஹோம் கார்டன். ஓகே. இப்போ ஹோம் கார்டன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதாவது கல்டிவேஷன் ஆஃப் க்ராப்ஸ், நம்ம வீட்லேயே வந்து சில செடி வகைகள் பயிர் வகைகள் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கீரை மெயினாக இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து வீட்லேயே இருக்கக்கூடிய சின்ன பிளேஸ்லேயே வந்து வளர்க்கக்கூடிய செடிகளை தான் வந்து நம்ம ஹோம் கார்டன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா கிச்சன் கார்டன் ஆர் அதர்வைஸ் நியூட்ரிஷன் கார்டன் இப்படி இந்த மாதிரி மூணு நேம்ஸ் இருக்கு. ஓகேயா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து சில வெஜிடபிள்ஸ், டொமேட்டோஸ், பிரிஞ்சால், ஸ்னேக் கார்ட், ஸ்னாப் பீன்ஸ், லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் ஃப்ரூட்ஸ் லைக் பனானா, லெமன் அண்ட் ஆல்சோ ஹர்ப்ஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன். மிளகா செடியெலாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அண்ட் பம்ப்கின். ஓகேயா. பம்ப்கின்ங்கிறது பூசணிக்காய், பிரிஞ்சால் அண்ட் டொமேட்டோஸ் இதெல்லாமே நிறைய பேர் வீட்டில் வந்து இது நிறையா செடிகள் வந்து வளர்க்குறாங்க. இப்போல்லாம் வந்து ஹோம் கார்டன் நிறைய பேர் செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா மம்மி கிட்ட சொல்லி குட்டியாக இருந்தால் கூட அதில் அழகாக இந்த மாதிரி பாட்ஸ் வச்சு யூ கேன் மேக் அ ஸ்மால் பிளேஸில் கூட நம்ம வந்து ஹோம் கார்டன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேயா. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் ஆஃப் ஹோம் கார்டன் என்னென்னு அப்படின்னா இட் இஸ் அ ஈஸியஸ்ட் மெத்தட் இல்லையா. இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்ஸ்லேயே வந்து நம்மளால் சின்ன சின்ன செடிகள் வச்சுக்க முடியும். அண்ட் வேஸ்ட் வாட்டர் கேன் பி ரீயூஸ்டு. இப்போ நம்ம வந்து சமைக்கிற அந்த தண்ணி இல்லை அந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் வாட்டர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த செடிக்கு ஊற்றி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இட் சேவ்ஸ் அவர் மணி. நிறைய காய்கறி வாங்கக்கூடிய அந்த செலவு வந்து மிச்சமாகும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம அதே போல் ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த வித பெஸ்டிசைட்ஸ் அதாவது மருந்துகள் யூஸ் பண்ணாத நல்ல ஒரு ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்மளே வந்து கல்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா. ஸோ இது அதுதான் வந்து இந்த ஹோம் கார்டனோட ஸ்பெஷல். அண்ட் வி கெட் வெஜிடபிள்ஸ் விச் ஆர் ஃப்ரெஷ் அண்ட் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ. ஸோ எந்த டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அண்ட் அதே போல் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நம்ம அப்போவே செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ அது வந்து இதெல்லாமே வந்து ஹோம் கார்டனுடைய அட்வான்டேஜஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட். ஓகே. அண்ட் இங்கே வந்து சர்க்கிள் த கலர் த சர்க்கிள் இன் க்ரீன் ஃபார் ட்ரெடிஷ்னல் ஃபுட் அண்ட் ரெட் ஃபார் மாடர்ன் ஃபுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோ அதுக்கெல்லாம் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணும். அண்ட் எதெல்லாம் வந்து மாடர்ன் ஃபுட்டோ அதுக்கெல்லாம் ரெட் கலர் யூஸ் பண்ணும். ஓகேயா. ஸோ ராகி கூழ் இது வந்து என்னது ட்ரெடிஷ்னல் ஃபுட். ஸோ இங்கே வந்து க்ரீன் கலர் அடிக்கணும். ஓகே. பீஸா அண்ட் அதே போல் நூடுல்ஸ், பரோட்டா அண்ட் இதெல்லாம் பர்கர், பிரியாணி, சிப்ஸ் இதெல்லாமே வந்து மாடர்ன் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரெட் கலர் இந்த மாதிரி ரெட் கலர் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே போல் மற்ற இது எல்லாத்துக்குமே வந்து க்ரீன் கலர்.
ओके कुटीज இன்னைக்கு வந்து நம்ம சயின்ஸ் டம் 2 3rd ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுட் வந்து நம்ம ஃபுல்லா வந்து பார்த்து முடிச்சாச்சு ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐல் गिव यू சம் புக் எக்சர்சைஸ் அதாவது புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து நான் வீடியோ போடுறேன் சோ என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த டீச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பா மறந்துடாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து வரும் இது வந்து நல்லா படிச்சு நீங்க வந்து get the benefits okay thank you ma bye see you on the next video